வணக்கம், வெல்கம் டு இன்லாண்ட் நியூஸ். திஸ் இஸ் சுதாகர். என் கூட இருக்கவர் மிஸ்டர் ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீனோட ஓனர். சார் வணக்கம், வெல்கம் டு த செஷன். சுதாகர் சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வீட்டில் வீட்டில் எப்படி எல்லாம் சேஃபாக லாக்டவுன்? இருக்காங்களா? எல்லாம் சேஃபாக இருக்காங்களா? ஆ, எல்லாம் சேஃபாக இருக்காங்க சார். ஃபுல்லாக சந்தோஷம் எல்லாரும் குவாரண்டைன் தான், ஃபுல்லாக சந்தோஷம். வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான். இன்னொரு 2 மந்த்ஸ் நம்மளுக்கு வேற வழி இல்லை சார். இது 2-3 மந்த்ஸ் எல்லாம் ஆமா, இது சேர்ந்தா செகண்ட் தான் வேவ்ல. முடியும். ஆமா, தேர்ட் வேவ் இருக்கு, ஃபோர்த் வேவ் இருக்கு, எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். இல்லை, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கணும் சார். அவ்வளவுதான், இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்ணிடணும். ரிஸ்க் மாதிரி தான், ரிஸ்க் அவாய்ட் பண்ண கரெக்ட் முடியாது, பட் ஹேண்டில் பண்ணலாம். கரெக்ட் சார். சார், வேக்சினேஷன் போட்டிங்களா? நான் ஃபர்ஸ்ட் வேக்சின் எடுத்துட்டேங்க சார். ஓகே ஓகே. செகண்ட் வேக்சின் 2-3 டேஸ்ல அங்க வந்து ஓகே, கோவிஷீல்டா கோவாக்சினா? நான் கோவாக்சின் எடுத்திருக்கேன் சார். ஓகே ஓகே. சிம்டம்ஸ் இருந்துச்சா போட்ட அதுக்கப்புறம், ஒரு 2-3 டேஸ்க்கு? இல்ல, கோவாக்சின் சிம்டம்ஸ் இல்ல சார், எனக்கு இல்ல பர்சனலி. ஓ ஐ சரி, டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ். ரைட் சோ ரைட். சின்ன ட்ரௌசினஸ் வாஸ் தேர் ஃபார் எ டே, தென் ஓகே ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் டே எவ்ரிதிங் இஸ் ரைட் ரைட். ஸோ மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்? கண்டிப்பா வேக்சினேஷன் போட்டுக்கணுமா? இல்ல இல்ல, டெஃபினட்டா சார். ஒரு 90% ரிஸ்க் ஃபேக்டர் கட் டவுன் ஆயிடும். ஏன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்ல இருந்து அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்திருக்கு. ஸோ நம்ம நம்ம சைடு பண்ணக்கூடிய ஒரு பேசிக் கோஆர்டினேஷன் வந்து, நம்ம டைமுக்கு போய் அந்த வேக்சின் போட்டுட்டோம்னா எல்லாருடைய சிரமங்களும் வந்து குறையும். ப்ளஸ் நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம், நம்மளை நம்பி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு நினச்சோன்னா வேக்சினேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது ஒரு சின்ன வேலை, அது நம்ம எல்லாரும் நினச்சோம்னா சீக்கிரம் வந்து கோவிட் ஃப்ரீ கண்ட்ரியாக இந்தியாவை ஆக்கிர முடியும். ஸோ அதுக்கு ஒரே ஸ்டெப்பு, நம்மளால் முடிஞ்ச ஒரே ஸ்டெப்பு வந்து வேக்சினேஷனும், முடிஞ்ச அளவுக்கு வெளியே சுற்றாமல் வீட்டில் நம்ம குடும்பத்தோட. இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துட்டோம்னா இந்த காலகட்டத்தை கடந்து கொஞ்சம் நல்ல காலகட்டத்துக்குள்ள டோட்டலாக வந்துடலாம் அப்படிங்கிறது. ரைட், தேங்க்யூ சார். கண்டிப்பாக வந்து வேக்சின் அவைலபிலிட்டி இருக்கும்போது இப்போ நிறைய பேர் அவங்களாவே முன் வந்து வேக்சின் போட்டுக்கிறாங்க. முன்னாடி மாதிரி வேக்சினேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஆமாம் சார், 2-3 மந்த்ஸ் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் செலிபிரிட்டிஸு எல்லாருமே வெளியே வந்து நாங்கள் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு சொல்கிறப்போ ஒரு தைரியம் எல்லாருக்கும், பப்ளிக் தைரியத்தை வந்துடுது. ஆமாம், கரெக்ட். இப்போ நிறைய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? அது ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது சார், இது வந்து பிளான்டுன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் படிக்கிறப்ப நானும் கார்த்திக் சார் எல்லாம் வந்து ஒரே கிளாஸ்மேட்ஸு, ஒரே ஸ்கூலில் படித்தோம், சென்ட் பீட்ஸில் படித்தோம். அப்போ அந்த டைமில் சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருப்போம், நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். ஒரு டைரக்டரும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்து, ஜெயக்குமார்னு ஒரு ஃப்ரெண்டு, டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவர் மட்டும் லைன் மாதிரி வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருந்தாரு, இப்போ இந்தியா ஷிஃப்ட் ஆகி கேஸ் டீலர்ஷிப் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. லக்கிலி நாங்கள் சும்மா விளையாட்டாக பேசின விஷயம், ஆம்பிஷியஸாக பேசினோமா இல்லை விளையாட்டாக பேசினோமான்னு தெரியல அந்த ஏஜில். பட் லக்கி தட் காட் அஸ் கைண்ட் எனஃப் டு அலவ் அஸ் டு எக்ஸிஸ்ட் ஹியர். கரெக்ட் கரெக்ட். இப்போ இப்போ ஒரு ஃபில்மை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸை மெயினாக பார்ப்பீங்க? அது சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களை போய் சேரும், பிஸ்னஸ் லெவல்லையும் அது நல்லா பண்ணும் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து பார்க்கணுன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும்? இல்லை, அது பேசிக்காக என்னென்னா சார், நாம் போய் ஃபர்ஸ்ட் டே இந்த படத்தை பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இப்போ எனக்கு அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு கதை கேட்குறப்ப, ஓ இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த டைட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ வெகு ஜனங்களை போய் அது சேரும். இப்போ ஒரு ஆக்ஷன் படம்னா பிஎன்சி ஆடியன்ஸை போய் அது ரீச் ஆகுமா, இல்லை ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப அது எந்த மாதிரி, இப்போ ஜில்னொரு காதல்லாம் இருந்துச்சுன்னா அது ஜில்னொரு காதல் பிடிச்சவங்களும் இருக்காங்க பிடிக்காதவங்களும் இருக்காங்க, ஆனால் அதை ஒரு எபிக்காக பேசுகிற க்ரௌடு இப்போ இருக்கு. இன்றைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன்னா என் ஏஜ் குரூப் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸ் மீட் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜில்னு ஒரு காதல் தான்,
அப்படின்னு இதுவரைக்கும் கெரியர்லயே எங்களுக்கு நான் பார்த்த படங்களே அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற ஜோனர் இருக்கு. ஸோ ஒரே படம் எல்லா எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாதுங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு செக்மெண்ட் நம்ம எந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோமோ அவங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்துச்சுன்னா அது சக்சஸ்ஃபுல் படம்ங்கிறது என்னுடைய. ஸோ இப்போ எல்லா ஜேர்னர்லயும் ஓரளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க, எந்த ஜேர்னர் வந்து நீங்க இன்னும் கவர் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்டுடியோ கிரீனுக்கு? இன்னும் ப்ராப்பர் த்ரில்லர்ஸ் பண்ணல சார், த்ரில்லர்ஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் ஒரு அந்த மாதிரி படங்கள் பண்ணல. ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். இப்போ ராட்சசன் மாதிரி படம் பண்ணணும்ட்டு எனக்கு ஆசை, பீஸா மாதிரி படம் பண்ணணும்ட்டு ஆசை. ஸோ அந்த மாதிரி இன்னும் நாங்கள் பண்ணல, எல்லாமே கொஞ்சம் ஓவர் கமர்ஷியல் ஓவர் இதாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணியிருக்கோம், பருத்திவீரனும் பண்ணியிருக்கோம், ஜில்லர் காதல் பண்ணியிருக்கோம், சிங்கம் பண்ணியிருக்கோம், சிறுத்தை பண்ணியிருக்கோம், மகாமுனி பண்ணியிருக்கோம், டெடி பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசைங்க. இன்னும் விட்டு போன செக்மெண்ட்ஸ், இன்னும் கிட்ஸுக்கு பிடிக்கிற படங்கள் டெடி மாதிரி. இப்போ டெடியில் நான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா பெரிய ரீச் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்ஸு அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டு நான் டெடி பார்த்த அங்கிள் டெடி பார்த்த அங்கிள்னு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சன்ஸ் எல்லாம் சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் ஜோனர்ஸ், இன்னும் குழந்தைகளுக்கு பிடிச்ச படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இப்போ தமிழில் ஃபுல் அனிமேஷன் மூவிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போ எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக பெரிய பெரிய படங்கள் இனி வரும். இப்போ தேரண்டாலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொரில்லா வச்சு ஒரு கிங்காங் வச்சு ஒரு பார்த்தேன், அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ரீசெண்ட் டேஸில் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி மூவிஸ் அந்த மாதிரி மூவிஸ் நம்ம வர்க் ஃப்ரம் ஹோம்லயே பண்ணலாமா? சிஜி லே தாராளமா பண்ணலாம் சார். இன்னைக்கு தான் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் அதே மாதிரி இப்போ புதுசா அந்த ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. நீங்க லொகேஷனுக்கே போக வேண்டியது இல்ல, ஸ்டுடியோக்குள்ளேயே நீங்க எந்த கண்ட்ரி எந்த லொகேஷன் வேணாலும் கிரியேட் பண்ணி ஸ்டுடியோக்குள்ளேயே ஷூட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. ரைட். ஃபியூச்சர் லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன் லைக் தட் சார். ரைட். இந்த பேண்டமிக் டைம்ல நிறைய சோஷியல் ஒர்க்ல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்காக? இல்லை, எல்லாரும் பெரியவங்க பண்ற அளவுக்கு ஒர்க் எல்லாம் இல்லை சார். டெய்லியும் இப்போ டைம் கில்லிங் ஜாப் தான். மத்தியானம் ஒரு 150 பேர், நைட் ஒரு 150 பேருக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அது நானே பர்சனலாக போய் கொடுத்துட்டு இருக்கேன். ரசீர் மன்றம் மூலியமா, சூரிய சார் ரசீர் மன்றம் மூலியமா பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன தாட்டு சூரிய சார் கேட்டாரு, ஏ அதான் நாம் இப்போ ரொம்ப பேண்டமிக் மோசமா இருக்குப்பா, இப்போ நம்ம ரசிகர் மன்றங்கிற ஐடென்டிட்டியில் பசங்க போய் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா வீல் ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி பேட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள கட் பண்ணிட்டு இப்போ நானே ஒரு 10 days ஐ பர்சனலி கோ இண்டிவிஜுவலி அண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ எம் டிஸ்ட்ரிபியூட்டிங். சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதாங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு டைம் கில்லிங் ஃபேக்டர் வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பா இந்த பேண்டமிக் டைம்ல நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? நிறைய பேர் பண்றாங்க. நம்ம போய் பாக்குறப்ப நிறைய பேர், நிறைய குரூப்ஸ் வந்து அசோசியேட் பண்ணிட்டு இப்ப சிட்டிக்குள்ள எல்லாருக்கும் கிடைச்சிருது, ஆல்மோஸ்ட் கிடைச்சிருதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் கவர்ஸ் கொடுக்க போறப்பவே பார்த்தா கையில கவரோட இருப்பாங்க நிறைய இடத்துல. நிறைய இடங்கள்ல இப்ப சந்து பொந்து எல்லாம் தேடி கொடுக்கறது, ஏன்னா ஒரே இடத்துல வச்சு கொடுத்தோம்னா அது தேவையானவங்களுக்கு போய் சேருமாங்கிறது தெரியல. அதனால சந்து சந்தா போயிட்டு நம்ம பார்த்தாவே தெரியும் அவங்கள ரொம்ப ஒரு ஐசோலேட்டடா இருப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல பிளாட்ஃபார்ம்ல ஓரமா உட்காந்துருப்பாங்க. வி கேன் ஃபீல் தியர் பெயின். அப்படி இருக்கிறப்ப இறங்கி அவங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டு கையில பேக்கெட். இப்போ சினிமா ஒர்க் பண்றீங்க, சோசியல் ஒர்க் பண்றீங்க, அடுத்தது கண்டிப்பா அரசியல் தானா? இல்ல இல்லைங்க, அதெல்லாம் பெரிய இடம் அரசியல் ஐடியா எல்லாம் இல்லை. தெரியலங்க, சோசியல் ஒர்க் லீட் பண்ணுச்சுன்னா அது ஓகே, அது ரைட் வே டு கோ. நல்லது பண்ணணும், அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொழில் பண்ணிட்டு நம்ம தொழில் ரிலேட்டடா பண்றதுக்கு ஆன ஆசைகள் தான் நிறைய இருக்கு. சினிமா சம்பந்தமா பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ண முடியும், நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியும். ஏன்னா நல்ல விஷயம் செய்யணும்னாவே ஒரு அத்தாரிட்டி தேவைப்படுது இல்லையா? ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்ம நல்ல விஷயம் பண்ணலாம், அதை தாண்டி பண்ணணும் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் அந்த க்வெஸ்டின் கேட்டேன். சரி, நாம இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலீங்களே. நம்ம சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப
நம்மளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் என்னைக்கு அவசியப்படுது, நம்ம பண்ற நல்லதை வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் இருந்தால் அந்த டைம்ல நம்ம யோசிக்கலாங்க. பட் இந்த இப்ப நாம பண்ற விஷயங்களுக்கு நாம இருக்கிற ஸ்டேஜிங்கே வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அப்புறம் நிறைய பைரசி ரிலேட்டடா தமிழ் ஃபிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க அவுட்லைன் பண்ணி சில இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு? இல்லைங்க, நிறைய இப்போ விஷால் பிரதர் டைம், அவர் நடிகர் சங்கம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்த டைம்ல நிறைய ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய விஷயம் வந்து இன்னும் கவர்மெண்ட் கோஆபரேஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் சைடு வந்து நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணிட முடியும். இப்போவே பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ பைரசி யார் பண்ணுறாங்கன்னு தேடிட்டு இருக்கிறத விட அதுக்கான தண்டனைகளும் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் நைட்டில் பைரசிங்கிறது காணாமல் போயிடும். ஸோ அது கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணி கவர்மெண்ட் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இத்தனை ஆயிரம் ஃபேமிலிஸ், இத்தனை லட்சம் ஃபேமிலிஸ் வந்து இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க, ஒரு தியேட்டரில் வேலை செய்கிறவங்கலேருந்து ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆட்கள்லேருந்து நடிகர்கள்லேருந்து இத்தனை பேர் இதை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து இதோட பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம டிமாண்ட்ஸ் வச்சோம்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக இது ஒரு சிங்கிள் நைட்டில் முடியக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்துருச்சு, ஒரு 4 weeks 5 weeksில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தரமான படங்கள் வர்றப்ப மக்களுமே வந்து எதுக்கு நம்ம பைரசி சைட் போய் பார்க்கணும், இன்னைக்கு ஒரு அமேசானோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஹாட் ஸ்டாரோ ஜிஃபையோ இன்னைக்கு வந்து சன் நெக்ஸ்டோ இன்னைக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணுங்கிற அவேர்னஸ் வந்து இன்னைக்கு பப்ளிக் வந்துருச்சு. எல்லா அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே அவங்களுக்கு அவங்க ஒரு எத்திக்கல் வேயில கிடைக்கிறப்ப ஏன் வந்து பைரசி பண்ணணுங்கிறது இன்னைக்கு பப்ளிக்குக்கே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னமுமே வந்து நம்ம பைரசிக்காரன் சாரி இன்னமுமே கொஞ்சம் ஆமாங்க, இன்னமுமே வந்து பைரசிக்காரங்களுக்கு வந்து நம்ம டியூரேஷனை கொஞ்சம் டைட் பண்ணிட்டே இருந்தோம்னா பைரசிங்கிறது டோட்டலா இல்லாம போறதுக்கான சூழ்நிலை இன்னும் 1 இயர் 1.5 இயர்ல வந்துருங்கிறது என்னுடைய. இப்போ மேஜர் பைரசி சைட்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் இன் அவுட்சைட் த கண்ட்ரி தான். ஸோ நம்ம எந்த ரெக்வஸ்ட் வச்சுட்டு போனாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமா தான் வர சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி ஒரு கோஆபரேஷன் இருக்கா, கோஆர்டினேஷன் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் டுவர்ட்ஸ் பைரசி? இல்லை, இது இது எந்த அளவுக்கு இதுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கவர்மெண்ட் தரணும்னாங்க. இப்போ ஒரு தனிநபர் வந்து ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் ஆக்ட் வந்து இங்கே பண்ணிட்டு வெளிநாடு போய் இப்போ ஸ்வீடனோ இல்லை எந்த கண்ட்ரி போய் செட்டில் ஆகிட்டா கூட ஒரு இன்டர்போல் லெவலில் இங்கிருந்து பேசி அவன் கோஆர்டினேட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ரூல்ஸ் இருக்கணும். இப்போ இங்கிருந்து செயல்படாமல் ஒரு ஸ்வீடனோ இல்லை நார்வேலேருந்து பண்ணால் கூட இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து பண்ணால் கூட நம்மளுக்கு கவர்மெண்ட் சைடு சப்போர்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இதை வந்து ஒரு வித்இன் மந்த்ஸ் வீ கேன் டோட்டலி கிரப் திஸ். ஏன்னா ப்ரொபோர்ஷனல் ஆஃப் பீப்புள் வாட்சிங் இன் இது, அதாவது பைரேட்டட் சைட்ஸ்க்கும் லீகல் சைட்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ப்ரொபோர்ஷன் இன்னும் பைரேட்டட் சைட்ஸ்ல பாக்குறாங்க, நம்ம அனலிட்டிக்ஸ் பார்க்கும்போது தெரியுது. பட் நீங்க சொன்ன மாதிரி இதை லீகல் சேனல் கொடுத்து நம்ம அஃபோர்டபுள் வேல நம்ம புஷ் பண்ணா அந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு தேவையில்லாதது ஆகிடுது. அந்த வகையில டிமாண்ட் வந்து டிமாண்ட் இருந்துச்சு, சப்ளை இல்லாம இருந்தப்ப எப்படியாவது படம் பார்க்கலாங்கிறப்ப ஒரு 20 வருஷம் நம்ம பைரசி பழகிட்டோம். நம்மளே வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சிஸ்டம், நம்மளே பழகிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு சப்ளை கொடுக்கல, நம்ம வி டிட்ன்ட் ஃபைண்ட் அவுட் அ வே ஹவு டு ரீச் தம். இப்ப பாத்தீங்கன்னா ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போய் சேருது. ஒவ்வொருத்தர் இன்னைக்கு கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிற ஆட்களுக்கே கையில வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு, அவங்க கையில அமேசான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நெட்ஃபிளிக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இனி எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி பெரிய ஓடிடி ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து சின்ன படங்களை எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு.
இப்போ நம்ம இதுலேயே வந்து ஒரு நாம் ஒரு 900 படம் பண்ணுவோமோ ஒரு வருஷத்தில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லைங்க 200 to 250 பண்ணுறோம் அவங்கள வந்து தியேட்டர்ஸ் கொண்டு போக முடியுமா இல்ல ஓடிடி சேனல்ஸ்ல கொண்டு போனா இப்ப அமேசான்கோ நெட்ஃபிளிக்ஸ்கோ கொண்டு போக முடியுமா இல்ல நாம இப்போ நம்ம பேசுறதே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுங்க நம்ம பேசுறது ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பேசுறோம் கரெக்ட் நீங்க இன்னும் இருக்கு நிறைய இனி ஃபியூச்சர் வந்துங்க எனி ப்ராடக்ட் வி டு இட் மே பி அ ஸ்மால் வித் அ பிக் ஹீரோ ஆர் அ ஸ்மால் ஹீரோ ஆர் அ ஸ்மால் பட்ஜெட் ஆர் அ பிக் பட்ஜெட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பயர்ஸ் வந்துருவாங்க இன்னொரு 1 year 1.5 year பாத்தீங்கன்னா நீங்க எந்த கண்டென்ட் பண்ணாலுமே கண்டென்ட் இஸ் கிங்ங்கிற மாதிரி கண்டென்ட் உங்க கையில இருந்தா டெஃபினட்டா தேர் வில் பீ எ பையர் டு பை சோ அந்த சிச்சுவேஷன் இட் மே பீ மேபி இப்ப அமேசான் இந்த 4-5 பிளேயர்ஸ் வந்து பெரிய படங்கள் மேல டார்கெட் பண்ணலாம் பட் மீதி இருக்கிற 20-25 பிளேயர் வந்து தே வில் ப்ரிஃபர் டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் மீடியம் பட்ஜெட் ஸ்மால் பட்ஜெட் எல்லாமே தேவைப்படும் அவங்களுக்கு இன்னுமே சினிமாவோட ஃபார்மேட்டே மாறுங்கிறது என்னுடைய ஐடியாலஜி ரைட் 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 இப்போ நாம எடுத்துட்டு இருக்கிறோம் 2 மணி நேரம் படம் அப்படிங்கிறது இன்னும் டைம் ஃப்ரெண்ட்லியா வந்துரும் 20 நிமிஷம் படம் வரும் கரெக்ட் 5 மினிட்ஸ் குயிக்கா பாத்துட்டு போற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஷார்ட் 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 ஃபிலிம்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும் ரைட் ரைட் எல்லாமே அதுக்கெல்லாம் மக்கள் பே பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் படத்துக்கு ஃப்ரீயா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு அதுக்கு பே பண்ண பேப்பர் வியூ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்குள்ள போனோம்னா பே பண்ண மாட்டாங்க ஓகே இதே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மா கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க 5 மினிட்ஸோ இல்ல 15 மினிட்ஸோ இல்ல 15 மினிட்ஸோ எந்த கண்டென்ட் போட்டாலுமே அதுக்கு டிமாண்ட் இருக்கு அது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறதுக்கோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறதுக்கோ வந்து பப்ளிக் ரெடி ஆயிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது இப்ப நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் லேட்னா கூட அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 2 படம் 5-5 நிமிஷம் படம் பாக்குறதுக்கு இன்னைக்கு பப்ளிக் வந்து இன்னைக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பப்ளிக்கு தேவைப்படுது ரைட் 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 இப்போ நம்ம பக்கத்து அண்டை மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இல்லை இப்போ நம்ம ஊரில் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் போடுறதுனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து இல்லாமல் போயிடுதோ நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு தியேட்டர்ஸ்க்கெல்லாம் இல்லை அது நான் என்டர்டைன்மெண்ட் இப்போ ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இப்போ அது முழுக்க முழுக்க அது நம்மளுடைய சங்கங்களும் சங்கம் சார்ந்த ஆட்களும் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணாதது தான் காரணங்கிறது இன்க்ளூடிங் மீ மெம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் கவுன்சில் இன்க்ளூடிங் மீ நாம் வந்து கரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட போய் நம்மளுடைய தேவைகளை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணாதது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த கவர்மெண்ட்டுமே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பண்ணித்தர மாட்டேங்கிற ஸ்ட்ராட்டஜியில் யாருமே இல்லை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அது ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் பிஜேபி கட்சிக்காரங்களும் சரி எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குது பட் நாம் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணலைங்கிறது தான் ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருப்பாங்க பட் இப்போ டிஎம்கே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தே வில் டூ பை அ ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரிக்வஸ்ட் ஃப்ரம் த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி டெஃபினட்டாக அவங்களுக்கு சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன சினிமாக்காரங்களுடைய கஷ்டங்கள் என்ன இந்த இண்டஸ்ட்ரி எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் என்டர்டெயின் பண்ணுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து இந்த டேக்ஸ் வந்து பண்ணி தருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் போனால் பண்ணி தருவாங்க ரைட் ரைட் இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் லைன் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் மோஸ்ட் ஆஃப் அந்த நாட் அது வந்து தள்ளி போயிடும் ஸோ அப்போ அதுக்குண்டான டூல்ஸ் அதாவது சாஃப்ட்வேரோ இல்லை ஆப்போ அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அந்த டைம் பீரியடை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லை இப்போ முதல்ல இருந்த ஜென்ரேஷன் பிளானிங்கை விட இப்போ கடந்த ஒரு 10 வருஷம் வந்து நிறைய மாறி இருக்கு சினிமாவில்
டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. இவ்வளவு டைம்குள்ள முடிக்கணும், படங்கள் வந்து இவ்வளவு நாளுக்கு மேல எடுக்கக்கூடாது, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து போக கூடாதுங்கிறது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே அவேர்னஸ் இருக்குங்க. யாரும் வந்து அந்த 150 நாள் 200 நாள் ஷூட்டிங் எல்லாம் யாரும் பண்றது இல்லை. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் பிலோ 100 டேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 30 நாள்ல கூட நல்ல படங்கள் எடுக்க முடியுங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த 10 வருஷம். ஸோ அந்த சேஞ்சஸ் நிறைய இருக்கு. ஃபியூச்சர் வந்து இன்னும் படிச்சவங்க இன்னும் டெக்னாலஜி உள்ள வர 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 நீங்க சொன்ன மாதிரி ஆப்ஸ் பிளானிங் சைடு பட்ஜெட்டிங் சைடு எல்லாமே வந்து இன்னும் சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் நிறைய வர வர உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய வேஸ்டேஜஸ் கட் பண்றதுக்கான வாய்ப்பு. ரைட் ரைட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் ஹாலிவுட்ல வந்து அந்த சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்க மூவி ப்ராஜெக்டே வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. மோஸ்ட்லி அந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ்ல அவங்க சிஜி ஒர்க் பண்றதுனால சாஃப்ட்வேருக்கு ஒரு தேவை இருக்கு. பட் ரியல் டைமா நம்ம வந்து இந்த ஃபீல்டுல மெயினா எதுக்கு சாஃப்ட்வேர் போடுறோம், பட்ஜெட் கண்ட்ரோல் பண்றதுக்கும் டைம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அப்புறம் ரிசோர்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கும் தான். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து பண்ண முடிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் லைன் ஷிஃப்ட் ஆகும், பட்ஜெட் கம்மியாகும். நிறைய ப்ராஜெக்ட்ல நம்ம பார்க்கணும், ரியல் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எடுத்துட்டா கூட அதெல்லாம் ஃபேக்டர் போட போட குறையுது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த க்வெஸ்டினை கேட்டேன். ஸோ நம்மளோட மாற்றம் வந்து அதுல இருந்து தொடங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி 10 இயர்ஸ் டுவர்ட்ஸ் தட் வி ஹவ் ஸ்டார்ட். ஓகே ஓகே. இப்போ எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் அட்டகத்தி படம் பாத்தீங்கல்ல? ஆமாங்க. அதை எப்படி நீங்க அக்வயர் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல தோணுச்சு? என்ன ஃபேக்டர் அதுல வந்து உங்களை ஈர்த்தது? இல்ல இப்ப பருத்திவீரன் பாத்தீங்கன்னா ஒரு மதுரை மக்களுடைய மக்களுடைய வாழ்வியல் உங்களுக்கு ப்ராப்பரா டெலிவர் பண்ண படம் வந்து பருத்திவீரன். இப்ப நம்ம நிறைய சினிமேட்டிக்கா நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், ஆனா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எந்த ஒரு சினிமா தனமும் இல்லாம ஒரு மதுரை மக்கள் எப்படி வாழ்வாங்க, அவங்களுடைய டெய்லி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மதுரைக்குள்ள இருக்காங்கிறத வந்து ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க பருத்திவீரன்ல. அந்த வாழ்வியலோட அழகு வந்து ஒரு சென்னை மக்களுக்கான வாழ்வியல், சென்னை சென்னை சுத்தி இருக்கிற ஒரிஜினல் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் சென்னை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அவ்வளோ அழகா போர்ட்ரேட் பண்ணியிருந்த படம் அட்டகத்தின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அந்த ஃபீலிங் தான் வந்துச்சுங்க. பிளஸ் பாடல்கள், சந்தோஷ் நாராயணனோட பாடல்கள் ஆகட்டும், டைரக்ஷன் ரஞ்சித் இது ஆகட்டும், நடிச்சிருந்தவங்களோட யதார்த்தம் ஆகட்டும், அந்த ஒரு யதார்த்தமான சென்னை மக்களுடைய வாழ்க்கை வந்து என்னால் அட்டகத்தியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணலாம். கரண்டாக என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க சார்? இப்ப காட்டேரின்னு நம்ம யாமிருக்க பைமன் டைரக்டர் டி கே வச்சு ஒரு படம் பண்ணிருக்காங்க. வைபவ் அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் டீம் வச்சு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 20-25 ஆர்டிஸ்ட். அதுல காமெடி ஹாரர் ஃபிலிம் மாதிரி ஒரு பெரிய காமெடி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க, ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பிரபுதேவா மாஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோங்க, தேல்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். நல்ல எமோஷனல், நைஸ் எமோஷனல் கண்டென்ட், ஒரு டிஃப்ரெண்ட் பிரபுதேவ மாஸ்டர் படத்துல பார்க்கலாம். பெர்ஃபார்மரா அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் சைடு, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அதுவும் இது ரெண்டு படம் இப்போ இருக்குங்க. அப்புறம் சிம்புது இப்போ ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கோம், 10 தலைன்னு சொல்லிட்டு நம்ம ஜில்லூர் காதல் கிருஷ்ணா சார் டைரக்ஷனுங்க, ரோமன் சார் மியூசிக்கு. ஸோ அது ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் வி ஆர் கோயிங் டு, ஒன்ஸ் த பேண்டமிக் இஸ் ஓவர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் ஷெட்யூலுங்க. இப்போ சூர்யா சிறுத்தை சிவா சார் ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் வி ஆர் ஸ்டார்டிங். அப்போ சார் கேக்குதுங்களா? சாரிங்க, கால் வந்துருச்சு. சாரி. ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஒன் செகண்ட். சூர்யா சார் கூட ஒரு படம் சொன்னீங்களே, அது என்ன படம்? சூர்யா சார் சிறுத்தை சிவா, நம்ம விஸ்வாசம் டைரக்டர், அவரோட ஒரு படம் ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. இது சூதுவம் டைரக்டர் நலன் அண்ட் ஆரியா வாவா சொல்லிட்டு ஒரு படம். ரைட் ரைட்.
ஓகே, இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஷூட்டிங் மோடே நமக்கு வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ அது ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டா மட்டுமா இல்ல செகண்ட் டோஸும் போட்டுக்கணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருந்தாவே ஐ திங்க் தி திங் இஸ் ஸ்டார்டட். நோபடி இஸ் கோயிங் டு அவாய்ட். என்ன கேப்? கோவிஷீல்ட பொறுத்த வரைக்கும் கேப் வந்து நிறைய இருக்கு. 3 मंथ्स கிட்ட அவங்க வந்து போட முடியாது செகண்ட் டோஸ். சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் டோஸ் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ரைட் ரைட். சோ அப்போ டோட்டலா வர்க் என்வைரன்மென்ட்டே சேஞ்ச் ஆக போகுது. பேண்டமிக் அப்புறம் எப்படி எடுக்க? எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே மாறிடுங்க. முதல்ல ஒரு மாஸ்க் போட்டிருந்தாவே ஒரு பேஷண்ட் மாதிரி பாப்போம் நம்ம. நீங்க எல்லாருமே மாஸ்க் இல்லாம போனாதான் எல்லாரும் ஒரு மாதிரி நம்மள பாக்குறாங்க. மாஸ்க் போட்டிருக்கிறது ஒரு அத்தியாவசியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரைட் ரைட். இப்போ ஷார்ட் பீரியட்ல ஃபிலிம் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ ப்ரீ பிளானிங், ப்ரீ ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு ஒரு 5 days 10 days குள்ள ஷூட் பண்ணி 3 months போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணா கூட ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்க முடியுமா? பண்ண முடியுங்க. நம்பர் ஆஃப் டேஸும் பட்ஜெட்டும் ஒரு நல்ல படத்துக்கு பாராமீட்டரே கிடையாது. கரெக்ட் பிளானிங் இருந்து கரெக்டான சப்ஜெக்ட் பண்றப்ப டெஃபினட்டா. ஓகே சார். சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். ஏன்னா இந்த பேண்டமிக் டைம்லையும் கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி எங்களுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நல்ல உரையாடல். ஏன்னா வேக்சினேஷன் பத்தி ஒரு கிளிம்ஸ் கொடுத்தீங்கல்ல, ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பீப்புளுக்கு. ஏன்னா செலிபிரிட்டி சொல்லும் போது அது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும் மக்கள் மத்தியில், ஒரு நம்பிக்கையும் அது கொண்டு போய் சேர்க்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். பை. குட் டே சார்.